குட் மார்னிங் சாம்பியன்ஸ், திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்தர் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம வழக்கமாக நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பால் வந்துருக்கு அப்படின்னா, பால் வந்து கீழே விழுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து அது கவர் பண்ணுது வச்சிங்களேன், மேலே இருக்கும்போது ஃபுல்லாக பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கீழே இருக்கும்போது கைனடிக் எனர்ஜியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப் எம்வி ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் அப்படின்வாங்க. இது வந்து ஹெச் மேக்ஸ்ன்றவாங்க, இது வி மேக்ஸ்ன்னுவாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா. இல்லை மேக்ஸ் கூட இல்லாமல் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இது பண்ணும்போது இப்போ எம்எம் கேன்சல் ஆகிடும், வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஜிஹெச் இந்த ஃபார்முலா வரும். அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் டூ ஜிஹெச் ரூட்டுக்குள்ளே டூ ஜிஹெச் வரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நாலுமே ரூட்டுக்குள்ளே டூ ஜிஹெச் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கைனட்டிக் எனர்ஜி அப்படின்றது, அங்கே கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இல்லை, பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் எனர்ஜி லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் அப்படின்றாங்க. இப்போ கைனட்டிக் எனர்ஜி அதே ஆஃப் எம்இ ஸ்கொயர் தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச் தான், அதுலேயும் மாற்றம் கிடையாது. எனர்ஜி லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்புறம் அது கடந்து வர தூரம், ஃபோர்ஸ் இன்ட்டு ஹெச். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மியூ டைம்ஸ் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் வந்து நம்ம என் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெச்ன்றது இவன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம், இந்த ஹெச், இது ஹெச் டேஷ் வச்சுக்கலாம். இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு, சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட் நியூஸ். இந்த ஹெச் டேஷ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஹெச் டேஷ் ஈக்குவல் டு ஹெச் பை சைன், அதாவது அந்த இது கண்டுபிடிக்கிறோம், என்னது ஐபாட் நியூஸை கண்டுபிடிக்கிறோம். ஹெச் டேஸ்ன்றது ஐபாட் நியூஸ், ஹெச்ன்றது ஆப்போசிட். கண்டுபிடிச்ச பிறகு ஹெச் பை சைன் தீட்டா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஹெச் பை சைன் தீட்டா. இந்த என்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வந்து இட் இஸ் இங்கே, அப்போ எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ நமக்கு என்ன இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் அழிச்சிருவோம், இதை அழிச்சிருவோம். இப்போ நமக்கு இங்கே என்னென்ன குட்டி குட்டி மாறுதல் வரும், இது ஆஃப் எம்இ ஸ்கொயர் இருக்கா அதை அப்படியே போட்டுப்போம், அதுக்கப்புறம் இங்கே எம்ஜிஹெச் இருக்கா அதான் அப்படியே போட்டிருப்போம். எண்ணுக்கு பதிலாக மட்டும் இது பண்ணோம், எண்ணுக்கு பதிலாக வரும்போது ஆஃப் எம்இ ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்ஜிஹெச், எண்ணுனா என்னென்னா எம்ஜி காசிட்டா, மியூ டைம்ஸ் ஆஃப் எம்ஜி காஸ் தீட்டா, காஸ் தீட்டா ஹெச், இங்கே போய் சைன் தீட்டா இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துலேயும் எம்ஜி எம்ஜி இருக்குது, எம்மு எம்மு தான், எம்மு மட்டும் கேன்சல் பண்ணுவோம், ஜி கூட கேன்சல் பண்ணல. அப்போ இங்கே ஒரு ஜிஹெச் இருக்குது, அங்கே ஒரு ஜிஹெச் இருக்குது, இங்கே டூ இருக்குது, டூ டைம்ஸ் ஆஃப் ஜிஹெச் தனியாக எடுத்துருவோம். அப்போ ஒன் மைனஸ், ஒன் மைனஸ் மியூ காஸ் தீட்டா பை சைன் தீட்டானா காட் தீட்டா அப்படின்னும். ஸோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ ரூட் எடுத்தோன்னா ரூட்டுக்குள்ளே போயிடும். ஸோ ஆப்ஷன், அவர் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட், டூ ஜிஹெச். ஸோ என்னென்னா ஜென்ரலாக பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எப்போவுமே என்னென்னா பேசிக்லேருந்து வரணும். பேசிக்காக கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதை வச்சு முடிவு பண்ணுறது வந்து, இங்கே கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மியூ டைம்ஸ் ஆர் நார்மல் ரியாக்ஷன் லா ஃப்ரிக்ஷன்னால். ஸோ n வந்து பேலன்ஸ் பை எம்ஜி காஸ் தீட்டா போட்டோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். இட் இஸ் சிம்பிள் திங். இங்கே முக்கியமாக என்னென்னா, நம்ம அந்த மியூவும் இதை வந்து இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மியூவும் காட் தீட்டாவும், மியூ வந்து டேன் தீட்டாவா, மியூ பை டேன் தீட்டா தான் மியூ காட் தீட்டான்னு போட்டிருக்காங்க. மியூவும் ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபிரிக்ஷன், டேன் தீட்டா வேரியபிளும் ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபிரிக்ஷன், அதனால் வந்து ரெண்டு மியூ பை டேன் தீட்டா தான் வரும், மியூ காட் அப்போ ஒன் பை டேன் தீட்டா காட் தீட்டான்னு வரும், அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.